வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்போ உங்களை வீடியோவில் யூஸ் ஆர்வி தான். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி வந்திருக்கோம். ஸோ ஜான் கார்ஸ் அப்படின்னாலே லோ பட்ஜெட் தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 5 சீட்டர் 7 சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். என் டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடல் லேட்டஸ்ட் மாடல், ஃபுல்லாக சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்க வண்டி. ஸோ இந்த மாதிரி 7 சீட்டர் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 5 சீட்டர்லாம் நிறைய இருக்குது. 5 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சரூபா பட்ஜெட்டில் இருக்குது. 7 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2,40,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டிகளும் இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் வண்டிகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் வண்டிகளாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 80% லோன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் சிவில் ஸ்கோர் பக்காவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஜான் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போகிற ஹைவேஸில் சுண்டம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சுண்டம்பட்டி தாண்டவனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சர்ச் ஒன்று வரும், அது தாண்டவனே ரைட் சைடில் இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, சென்னை ஹைவேஸ்லேயே. நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீடியோவில் பார்க்க போகிற மொதல் லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகோ மான்சா. ஸோ மான்சாங்கிற போது உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும், செகண்ட் டைப் வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம், நல்ல டிக்கியுமே நல்ல பெருசாக இருக்கும், நீங்கள் நிறைய லக்கேஜ் வைக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி, 20 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. 2010 மாடல், ஒரே ஓனர் தான், 132,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN75 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 80% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. ஸோ ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. வண்டி நல்லாயிருக்கு உங்களுக்கு, வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு தெளிவான வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான வண்டி, தெளிவான வண்டி. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,45,000, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபரு, 7 சீட்டர் இந்த வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் உட்காரலாம், பெரிய வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 2020 மாடல், அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி. அதேமாதிரி மைலேஜும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு அருமையான வண்டி. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ட்ரைபர் எனர்ஜி 2020 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. TN23 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ ஒரு அருமையான வண்டி, 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவு ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஏர்பேக் வரும், ஏபிஎஸ் பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, கம்பெனி டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போனீங்கனாலே உங்களுக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டிங்க, நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, வண்டியுமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 6,25,000, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிகளாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% அவங்க லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 7 லட்சம் 7.5 லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க. வண்டியோட ரேட்டு 6,25,000, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஒரு தெளிவான வண்டி, வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா சுமோ கோல்டு, 2012 மாடல், ஒரே ஓனர் தான், 2,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN70 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க, 10 சீட்டர். இது பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜினு. வண்டி தெளிவாக இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவில் அந்த டிஏ இன்ஜின் தேடி எடுப்பாங்க. அந்தளவு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த இன்ஜினு. நல்லா பிக்கப்பும் கிடைக்கும், நல்ல மைலேஜும் கொடுக்கும், அதே டயத்தில் மெயின்டெனன்ஸும் வைக்காது. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், 10 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். டாடா சுமோ கோல்டு, வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,65,000, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டிடிசிஏ இன்ஜின் டைட்டானியம் ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி. 2010 மாடல், ஒரே ஓனர் தான், 107,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 10 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டுமே பிராண்டி புதுசு, புது டயர் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோர்டு ஃபிகோ அப்படிங்கிற போது உங்களுக்கு இது ஹேட்ச்பேக் டைப் வண்டி, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி ஃபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வண்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் 2 பவர் விண்டோ சென்ட்ரலாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரு அருமையான வண்டி உங்களுக்கு, வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 230,000 நெகோசோல் ப்ரைஸ் தான். முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி நல்லா இருக்குது, ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி, 7 சீட்டர் சைலோ E4. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 218,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் புதுசு. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்டீரியர் ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜின் கண்டிஷனுமே தெளிவாக இருக்குது. ஒரு 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பெரிய வண்டி, பெரிய ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும். ஸோ இந்த வண்டி இருக்கிற செட்டப் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் செட்டப்பில் இருக்குது. நீங்கள் 8 சீட்டரானால் கூட மாற்றிக்கலாம். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, ரூஃப் ஏசி இருக்குது, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டி நல்லாவே இருக்குது உங்களுக்கு, ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 315,000 நெகோசல் ப்ரைஸ் தான். உன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்குமே லோன் வசதி வேணால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரூஃப் ஏசியோடு இருக்குது, தெளிவான வண்டி. 315,000 நெகோசல் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி தான், மகேந்திரா ஸ்கார்பியோ. ஸோ இதுவுமே லோ பட்ஜெட் வண்டி தான் உங்களுக்கு. கருப்பு கலர், 8 சீட்டர், ஒரு 8 பேர் உட்காரலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2005 மாடல், சிங்கிள் ஓனர் தான், எஃப்சி லைவில் இல்லை. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சி லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. 160,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN24 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஸோ ஸ்கார்பியோ அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்ல பிக்கப் இருக்கும். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஒரு 12-13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 240,000 நெகோசோல் ப்ரைஸ் தான். முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே தெளிவாக இருக்குது, ஒரு தெளிவான வண்டி. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐடன் மேக்னா வேரியண்ட்டு, சில்வர் கலர், 2010 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN10 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்டி புதுசு, 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. லாங் ட்ரைவ் போகிறதுக்கு சூப்பராக செட் ஆகும், நல்ல பிக்கப் இருக்கும். அதே மாதிரி ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ, சீட் கவர் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. சில்வர் கலர், ஒரு 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 245,000 நெகோசோல் ப்ரைஸ் தான். முன்னப்பின்ன பேசி பண்ணிக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ. ஸோ வேகனார் அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி, மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது, நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், 18 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே லேட்டஸ்ட்டாக அப்போ தான் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு தெளிவான வண்டி, சிங்கிள் ஓனர் தான், பக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வெறும் 86,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. 2011 மாடல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு, TN01 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க, 4 டயருமே புதுசு தான். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது, இது வரைக்கும் ஃபுல்லாகவே ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,25,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், மனப்பட பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் டாடா இண்டிகா, 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும், மீதம் உள்ள 2 டயர் பார்த்திங்கன்னா 30% இருக்கும். ஓட்டி பலருக்கு ஒரு அருமையான வண்டி. என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி ஓகே தான், உங்களுக்கு வண்டி நல்லாவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 120,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னி, 2001 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. அடுத்த 5 வருஷத்துக்கு பேப்பர்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% இருக்கும். என்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வண்டி தெளிவாக இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு, அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு 80,000, நெகோசியல் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ, 2008 மாடல், ஒரே ஓனர் தான், 115,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ ஆல்டோ அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி, மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி போயிட்டு வர்றதுக்கு, லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே செட் ஆகிற வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது, இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 140,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம்.